முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா டிஎன்ஏக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே சீட் அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து இருக்க தான் செய்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறது. நாளைக்கு வந்து 28ஆம் தேதி ஏப்ரல் 28 வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சர்டிஃபிகேட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸ்பாட் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. எங்கே சார் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வச்சு நடக்க போகுது. இந்த ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கு. ஏற்கனவே வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் போட்டோம், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போனோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்பப்போ, காலேஜ் ஓப்பன் வந்து எப்போ வரும்னா ஸ்பாட் அட்மிஷன் உங்களுக்கு மே ஃபஸ்ட் வீக் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு எந்த டேட் நாளைக்கு எந்த டைமில் கொடுத்துருக்காங்களோ அப்போ போங்க. மோஸ்ட்லி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் வந்து ஒரு 380 சீட்ஸ் ப்ளஸ் மேலே தான் சீட்ஸ் வந்து இருக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1:10 ரேஷியோவில் கூப்பிட்றேங்க. போகிற எல்லாருக்கெல்லாம் சீட் வந்து கிடைக்க சான்ஸ்லெஸ் தான். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு வேல்யூபிள் தான். ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இயர் வேஸ்ட் பண்ணிட்டு படிக்கிறத வேறு, அது மட்டும் இல்லாமல் இப்போமே படித்து ஒரு 3.5 வருஷத்தில் கோர்ஸ் முடித்து டிகிரி வாங்குறது வேறு. அது நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுங்க. இல்லை சார் எங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு இருக்காங்க. உங்கள் இதுதான் எங்கள் என்ன, இப்போ ஹார்டிகல்ச்சர் கிடச்சிருக்கு சார், இல்லை செரிகல்ச்சர் கிடச்சி சார், ஃபாரஸ்ட்ரி கிடச்சிருக்கு சார், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் கிடைக்க சான்ஸ் கம்மி. அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் மட்டும் இப்போ சீட் வந்து இருக்குது. ஒன்லி ஃபார் ப்ரைவேட் காலேஜ் மட்டும்தான் வந்து இருக்குது. அகிரில் 26 காலேஜ், ஹார்டில் 2 காலேஜ் வந்து இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அப்போது ஸ்பாட் அட்மிஷன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக சீட்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கூட ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், எங்களையுமே கூப்பிட்ருக்கோம். அப்போ நிறைய கேசஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு 6-7 மெம்பர்ஸ் வந்து சொல்கிறீங்க மேனேஜ்மெண்ட் கூட ஏற்கனவே இருக்கும் சார், எப்படி சார் டொனேஷன் வந்து திருப்பி தருவாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக முடிச்சுட்டு வாங்க. என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னு சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் வந்து அதே காலேஜ் வந்து கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டொனேஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த இயருக்கு வந்து கழிச்சுக்கிடுவாங்க. அதை நல்லா கிளியர்கட்டாக புரிஞ்சுவாங்க. இல்லை சார் வேறு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா மொத்தமாக யாராலையும் வந்து டொனேஷனை பிடிக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 6 லட்சரூபா 7 லட்சரூபா கேட்டிங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 ரூபா 1 லட்சத்துக்குள்ளே வந்து பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. சில காலேஜ் வந்து பிடிக்காமலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் கிளியர்கட்டாக வந்து உங்கள் காலேஜ் வந்து கேட்டுக்கணும். நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நாளையோட சீட்ஸ் வந்து முடிஞ்சிடுது. 100% வந்து சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு தான் 100% வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த டிஎன்ஏ யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு 100% வந்து கம்ப்ளீட் ஆகுது. எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வச்சுவாங்க. 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி இல்லை வேறு கோர்ஸில் படிக்கும் அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு, அடுத்து வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு 3 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் அந்த கவுன்சிலிங் லெட்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, கால் லெட்டர், அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சோங்க. எல்லாருமே வந்து சவுத் சைட்லேருந்து நார்த் சைட் போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து பஸ் கிடச்சா கண்டிப்பாக இறங்கலன்னு வந்து நைட்டே இன்றைக்கி நைட்டே வந்து ஏறுங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் பக்கம் தான் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒரு 8:00 வர்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுலா பார்க்கலாம் சார், எவ்வளோ ஸ்போர்ட்டாக இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.